ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கு நேரத்திலும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்னே வைத்து ஜெபிக்க விரும்புகின்றேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 49வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 49வது வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் இருந்த வண்ணமாக, ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலும் நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே என்று எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆசையாயும் திருப்பாதம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தாரு வேண்டு சொல்லுங்க. இந்த ஒரு வாரத்துக்கும் தேவையான ஜீவ மன்னாவை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு கர்த்தருக்குள் ஒன்று கூட கட்டப்படும்படியாக, நாங்கள் உமக்கு இன்னும் நல்கனிகளை கொடுக்கும்படியாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை தாரும் என்று சொல்லுங்க. அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது. கொழுப்பை நினைத்தே உண்டது போல நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பலனை ஆரோக்கியத்தை தருகின்றது. கேளுங்கள், எல்லாரும் ஜீவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நிறைவுள்ளவளாக போகணும். ஆண்டவரே, நான் குறைவோடு பாதத்தில் வந்திருக்கிறேன் ஐயா, தேவையோடு சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறேன். அன்னாள் அன்று தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ உடைந்த இருதயத்தோடு வந்தாள், திரும்பி போகும் பொழுது மன நிறைவோடு போகின்றாள். அதன் பிறகு அவள் துக்கமாக இருக்கவே இல்லை என் வசனம் சொல்லுகிறது. நாம சொல்லலாமே, ஆண்டவரே, ஒரு அன்னாளை போல நான் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு என்ன தேவை நீ அறிந்திருக்கிறேன். எனக்கு தேவையான ஆகாரத்தை நீ தாரும். ஆண்டவரே, ஆமென். அது இந்த ஒரு வாரத்துக்கும் எனக்கு ஜீவனாக இருக்கணும். ஆண்டவரே, என்னை ஒன்று கூட ஆவியிலே அனலுள்ளதாக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை நான் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கணும். ஆண்டவரே, என்னை நான் சீர்படுத்தாது எனக்கு போதுமானதாக இருக்கணும். ஆண்டவரே, என்னோடு பேசும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அற்புத தேவனே, மனதியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாகத்தோடு எதிர்பார்ப்போடு திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா சிந்தைகளையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்துவீராக. தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க கிரகித்துக் கொள்ளும்படி இருதயங்கள் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். ஆண்டவரே, சிந்தனைகளை சிதறடிக்கின்ற தேவனுடைய வார்த்தையை கவனிக்கவோ கிரகித்துக் கொள்ளும்படி அவர் தடை பண்ணுகிற அந்தகாரத்தின் கிரியைகளை ஆண்டவராய் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே முற்றிலுமாய் கடிந்தபிரப்படுத்துறேன். ஆண்டவரே, இந்த இடம் எங்கும் தேவ மகிமேறங்கட்டப்பா. எல்லா சிந்தைகளும் ஆண்டவர் பிரசன்னத்தால் நிரப்பப்படட்டும். ஆண்டவர், பேசும் அடியாருடைய கரங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர நீர் தர நினைத்த எந்த வார்த்தையும் சத்ரு தடை பண்ணக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். அவைகள் அதிகாரத்தோடு வல்லமையோடு உன்னுடைய சிங்காசனத்தில் வெளிப்படட்டும் ஐயா. நீரை பேசும் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. நான் வாசித்த மார்க்கின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 49வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் வேதத்தில் எடுத்துட்டீங்களா? பைபிளை திறங்கி சிலர் ஜிப்பை ஓப்பன் பண்ணலை. பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டில் 64வது பக்கம். சரி, நான் வாசி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து வாசியுங்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பர்த்திமேயு என்று சொல்லுகின்ற குருடனை குறித்த காரியத்தை நாம் இங்கே வாசிக்கின்றோம். 46வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பெயர் திமேயுவின் மகன் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. பர்த்திமேயு என்று அவன் அழைத்தாலும், பர் என்றால் மகன், திமேயு என்பது அவனுடைய தகப்பனார் பெயர். குருடனாகி இவனுக்கு ஒரு பெயர் கூட வைக்கப்படவில்லை. ஊரார் எல்லாரும் அவனை குருடன் என்று அழைத்திருக்கலாம், திமேயுவின் மகனை என்று அழைத்திருக்கலாம், பெற்றோரும் அவிதமாக அழைத்திருக்கின்றார்கள். எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், மனதிலே காயங்கள், உள்ளத்தின் ஆழத்திலே வேகுலங்களோடு கூட அவன் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கின்றான். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவனுக்கு எப்படியோ அவன் அறிந்திருக்கின்றான். இயேசு குருடரைக்கு பார்வை கொடுக்கின்றார், செவிடரை கேட்க வைக்கின்றார்,
ஊமையரை பேச வைக்கின்றார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குகின்றார், சப்பாணிகளை எழுந்து நடக்க பண்ணுகின்றார், மரித்தோரை கூட உயிரோடு எழுந்திருக்க பண்ணுகிறார் என்ற செய்தி அவன் காதுகளுக்கு கிடைத்தபடியினால் இயேசு வருகிறார் என்று அறிந்தவுடனே நசரனா இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள். அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆண்டவரை கத்த நின்று அவனை அழைத்து அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அனுப்புவதை நாம் கீழே வாசிக்கின்றோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வருவது ஒரு சின்ன ஒரு காரியம்தான். அது என்ன என்றால், ஆண்டவர் அவனுக்கு அழைப்பு கொடுத்த உடனே அவர்கள் சீஷர்கள் அவனை சென்று அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்துல நன்மை பெற்றுக் கொள்ளும்படி அவனை எழுப்பின அந்த எழுந்திரு என்று சொன்ன அந்த கட்டளையை உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். எழுந்திரு என்று சொல்லும்போது, எழுந்திருத்தல் என்பது புதிதான ஒன்றை பெற்றுக்கொள்ளவோ அல்லது ஒரு கிரியை செய்யவோ அல்லது பரிசுகளை பெற்றுக்கொள்ளவோ அல்லது பெரியவர்களை கனம் பண்ணுவதற்கு அடையாளமாகவோ எழுந்து நிற்பது சகஜமான ஒன்று. இங்கே பர்த்திமேயு என்ற குருடன் அவனை எழுந்திருக்க சொல்லுகின்றார்கள். எதற்காக? அவன் வாழ்விலே ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாளுக்காய் காத்து கொண்டிருக்கின்ற இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வ பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன என்று சொன்னால், நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு இன்னும் இதுவரைக்கும் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் இருந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை பார்க்கலாம், நம்முடைய ஜப அனுபவங்களை பார்க்கலாம், நம்முடைய உபவாச அனுபவங்களை பார்க்கலாம். இன்னும் ஆண்டவருக்காக நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார். கடந்த 2020 ஆண்டை பார்க்கலாம். இந்த 2021 வருஷத்துல நாம் கர்த்தருக்காக என்ன புதிதாக செய்திருக்கின்றோம், என்ன பிரதிஷ்டை எடுத்திருக்கின்றோம், என்ன தீர்மானங்களை பண்ணி இருக்கின்றோம், நாம் இன்னும் இருந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கின்றோமா, இல்லை கர்த்தருக்காக செயல்படும்படியாக ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்யும்படியாக அவருக்காக ஏதாவது ஒரு புதிய காரியத்தை நிறைவேற்றும்படியாக நாம் எழுந்திருக்கின்றோமா ஆவியின் பலனோடு கூட. ஹல்லேலூயா. இந்த பகல் நேரத்தில் நம்மை அவர்ணமாக நாம் தியானித்து பார்க்க போகின்றோம். நாம் எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்று முதலாவது உங்களை சொல்லிவிட்டு, நாம் எதற்காக எழுந்திருக்க வேண்டும், எழுந்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதையும் கூட நான் சொல்லி நிறைவாக்க விரும்புகின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் எப்படி எழுந்திருக்க வேண்டும், ஒரு நபரை குறித்து நான் நினைப்பூட்டுகின்றேன். லூக்கா எழுந்த சுவிசேஷம் 15 அதிகாரத்தின் 17-18 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளை இருந்தார்கள், இளையவன் தூரம் போய்விட்டான், இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிகிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். கவனியுங்கள், நாம் எப்படி எழுந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம், இன்னும் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். வருஷத்தின் ஆரம்பத்திலே ஜனவரி 1 அது சில பிரதிஷ்டைகள், தீர்மானங்கள், ஆண்டவருக்காக இந்த வருஷம் கண்டிப்பாக இப்படியெல்லாம் செயல்படணும், இவ்வண்ணமாக வாழணும்னு நினைத்துக் கொள்வோம். ஆனால் அதுக்கு அவதமாக 31 முடியும் போது 1 போகிறது, 2 வரும்பொழுது அந்த தீர்மானத்தில் சில பகுதிகளை மறந்து விடுகின்றோம். கடைசியில் டிசம்பரில் பார்க்கும் பொழுது ஞாபகம் இருக்காது. அப்போ என்ன செய்வோம், திரும்பவும் அடுத்த ஜனவரி 1 பழையவைகளை திரும்ப புதிய பிரதிஷ்டையாக எடுத்துக்கொள்வோம். இதுவே நம்முடைய வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஹல்லேலூயா. இங்கே ஒரு வாலிபனை படிக்கின்றோம், அவன் எழுந்தான் என்று படிக்கின்றோம். அதாவது தன் உண்மை நிலைமையை உணர்ந்து கொண்டு எழுந்திருப்பது தான் எழுந்திருத்தல் என்று சொல்வது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றேன், நான் அறியாமைக்குள் இருக்கின்றேன், நான் ஏமாற்றப்பட்டிருக்கின்றேன், என் தகப்பனை விட்டு வெகு தூரத்தில் வந்து விட்டேன், நான் நம்பி வந்த என் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு வெறுமையாக்கப்பட்டிருக்கின்றேன் என்று தன்னுடைய உண்மை நிலைமையை, தன்னுடைய பாவ உணர்வுகளை, பாவ சிந்தைகளை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்துவிட்டு அவன் அந்த இடத்தின் பழைய இடத்திலிருந்து எழும்பி அவன் வர விரும்புகின்றான். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நமக்குள்ளே தேவன் உணர்த்தும் பொழுது, நம்முடைய சில பாவத்தை குறித்து சுட்டி காட்டும் பொழுது, அந்த உணர்வு வரும் பொழுது, நான் பழைய இடத்துல இருக்க கூடாது,
அதை தொடர்ந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அநேகர் தீர்மானம் பண்ணுவார்கள், இந்த வாலிபனை போலதான் நானும் எழுந்திருப்பேன், என் அப்பா வீட்டில் இவ்வளவு ஒரு சாப்பாடு இருக்கு, அங்கு ஒரு குறைவும் இல்லை, நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னா யோசிப்பார்கள். அந்த யோசனை ஜபம் முடியும் பொழுது நின்று போய்விடும். ஆலயத்தை விட்டு வெளியே போகும் பொழுது அதை மறந்து விடுவார்கள். அல்லது இன்னும் சில நாட்கள் சிலரிட வாழ்வில் இன்னும் ரெண்டு நாட்கள் கூட வைத்திருப்பார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பு முந்திர ஞாயிற்றுக்கிழமை எடுத்த தீர்மானங்கள், எடுத்த பிரதிஷ்டைகள் அல்லது என்னென்ன திட்டங்களை வைத்தார்களோ அத்தனையும் மறந்து விடுவார்கள். ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும்தான், மற்ற காரியம் கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. அருமையா தேவ பிள்ளைகளே, இந்த வாலிபன் என்ன செய்கிறான் பாருங்க, அந்த 17 வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த உடனே தன் உண்மை நிலைமை அவன் அறிந்து கொண்ட உடனே என்ன செய்கிறான், நான் எழுந்து போவேன் என்று தீர்மானிக்கிறான். அப்ப 20 வசனத்தை கவனிங்க, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் உணர்வு வந்த உடனே அந்த உணர்வை அறிக்கை போட்டு விட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கவில்லை. ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய நிலைமை புரிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, எனக்குள்ள ஒரு ஜெய வாழ்க்கை இல்லாது இருக்கிறது, சில காரியத்தில் என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று வாரந்தோறும் வாரந்தோறும் அறிக்கை பண்ணுகிறார்கள். அப்புறம் என்ன செய்யறாங்க, அதுல இன்னும் இருக்கிறார்கள், அடுத்த வாரம் அடுத்த அறிக்கை. ஹல்லேலூயா. ஆனா இந்த வாலிபன் என்ன செஞ்சா பாருங்க, 20 வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். 21 வசனம், தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்ல எனக்கு தகுதி கிடையாது, உம்முடைய வேலைக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று தன்னுடைய குறைகளை, தன்னுடைய பாவங்களை தான் தேவனுக்கு முன்பாக, தன் தகப்பனுக்கு முன்பாக அவரை காயப்படும்படி அவர் நோகும்படி செய்து கொண்டவைகளை அறிக்கையிட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன செய்ய வேண்டும், நாம் எழுந்திரு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்றால், நம்முடைய உண்மை நிலைமை புரிந்து கொண்டு, இன்றைக்கு நான் எப்படி இருக்கின்றேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே இயேசுவை அறிந்து கொண்ட ஆரம்ப நாட்களிலே எனக்குள்ளே இருந்த அந்த வாஞ்சை, அந்த தியாகம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற தீர்மானங்கள், பிரதிஷ்டைகள் இன்றைக்கு அவனமாக ஜீவனோடு இருக்கின்றதா, அந்த தன்மைகள் மறைந்து போய் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பரலோகத்தின் தகப்பனாகிய என் அருமை ஆண்டவரை விட்டு நான் எவ்வளவு தூரமா போயிருக்கிறேன், இல்ல இன்னும் நான் அவரோடு நெருங்கி கொண்டிருக்கிறேனா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகளை உணர்ந்து அறிந்து எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வாழ வைக்கின்றார். யோவானது சுவிசேஷம் 6:37 ஆண்டவரை இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. தன் உள்ள உண்மை நிலைமை உணர்ந்து கொண்டு எழுந்து வரும் பொழுது கர்த்தர் வாழ்வு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகின்றார். எனவே இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன என்றால், எழுந்திரு என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்வின் உண்மை நிலைமையை நாம் அதற்கு முன்பாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கேன் என்று புரிந்து கொண்டு எழுந்து கர்த்தருக்காய் செயல்பட தகப்பனிடத்தில் வர ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் நமக்கு மகிமை உண்டாகும். அடுத்ததாக நாம் எதற்காக எழுந்திருக்க வேண்டும் என்று நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கூட நினைப்பூட்டுகின்றேன். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 22:16 வாசியுங்கள். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். தேவனுடைய கற்பனையை நிறைவேற்றுவதற்கு நாம் எழுந்திருக்க வேண்டும். இங்கே சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கவனிக்கின்றோம். அவன் ரட்சிக்கப்பட்டு 3வது நாள் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்த 3வது நாளிலே அவனுக்கு சொல்லப்படுகிறது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இங்கே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களாக கவனியுங்கள். உங்களை அறிவிப்பில் சொல்லப்பட்டது ஞானஸ்தானம் ஆராதனை வருகிற மாதத்தில் இருப்பதாகவும் அதற்காக வகுப்புகள் நடைபெறுவதாக சொல்லப்பட்டது. எத்தனை ஆண்டுகளாக தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம், இன்னும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாமல். சவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த 3வது நாள் அவனிடம் வந்து கேட்கப்படுகிறது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இயேசுவை அறிந்த பிறகு 3 நாளே பெரிய தாமதம் என்று சொன்னால், 30 ஆண்டுகளாக இயேசுவை அறிந்து, சத்தியத்தை அறிந்து, தேவனுடைய உபதேசம் என்னது, இதுதான் சரியானது என்றெல்லாம் அறிந்த பிறகும் இன்னுமே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால், அது தேவனுக்கு முன்பு மகாபெரிய குற்றமாகப்படுவதில்லையா? ஹல்லேலூயா. அவனை எழுந்திருக்க வேண்டும்.
தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றும்படியாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள எழுந்திருக்க வேண்டும். அவனுக்கு எழுந்து என்று சொன்ன உடனே அவன் எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான் என்று 9:18 வாசிக்கின்றான். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் எழுந்திருக்க வேண்டும். அநேகர் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எழுந்திருக்க வேண்டும். சில கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்கு தூரமாக இருப்பார்கள். கர்த்தருடைய பந்தி என்று சொன்ன உடனே என்ன செஞ்சிருவாங்க, எழும்பி ஓடிடுவாங்க. இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, எங்க சர்ச்செல்லாம் அப்படிலாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. மொழி ஞானசனம் பெற்றிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கு சொல்லுவாங்க. வேறுபாடு இருக்கு, அத்தனையும் இருக்கும். எத்தனை வருஷம் விசுவாசின்னு கேட்டா அவங்க எங்க உங்க சபை ஆரோக்கியம் ஆர்மிக்குள் நாங்க தான் இருக்கிறோம்பாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தர் பந்திக்கு அவர்கள் தூரமாயிருப்பார்கள். பந்தி என்று சொன்னா எழும்பி மாறிடுவார்கள். அந்த சத்தியத்துக்கு, அந்த கற்பனையை, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒன்று கூட அனல் கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய குறைகளை உணர்ந்து, கடந்த காலங்களிலே தேவனுடைய பந்தியிலே அவருடைய சரீரத்துக்கு இரத்தத்தோடு ஐக்கியமாயிருக்க முடியாமல் உம்மை விட்டு தூரம் போன, உம்மை நோக்க பண்ணின அந்த குறைகளை எனக்கு மன்னித்து விடலும் என்று சொல்லி கண்ணீரோடு தேவனுடைய சமுதிர விழுந்து குறைகளை அறிக்கையிட்டு ஜெபித்து நாம் அந்த கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுக்காக எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நபர் கர்த்தர் பந்திக்கு நேரத்துல புற முதுகை காட்டி கொண்டு போகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவரு கண்டிப்பாக தன் குறை தெரிந்து விட்டது என்று அர்த்தம். நான் பாவதிதான், என்னால வந்து ஞானஸ்தானம் பெற்ற பாவி, இப்ப என்ன செய்ய முடியல, கர்த்தர் பந்தியில பங்கெடுக்க முடியாது என்று தெரிகிறது. ஒரு கார் மெக்கானிக்கு, அந்த மெக்கானிக்கு மிக கஷ்டமான பணி என்னது, அந்த காரில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிப்பது தான். கண்டுபிடித்த ரொம்ப ஈஸி. இப்ப எழும்பி போறவங்க பிரச்சனையை கண்டுபிடித்து விட்டு எழும்பி போறாங்க. கண்டுபிடித்த என்ன செஞ்சிருக்கணும், உட்கார்ந்து அழுது, ஆண்டவரு என்ன தவறு இருக்கிறது, எத்தனை நாளுமே விட்டு ஓடி போகிறது, ஐயா என்னை மன்னித்து நெத்து சரி பண்ணும், யாரத்துல ஒப்புரவாக வேண்டுமோ ஒப்புரவாகி தங்களை சீர்படுத்தி கொண்டால் பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், யோவான் சுவிசேஷம் 6:6 ஆண்டவர் சொல்ல இருக்கின்றார், என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ற நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா புசிக்காமலும் பானம் பண்ணாமல் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. எனவே நாம் கர்த்தருடைய கற்பனைகளை நிறைவேற்றும்படியாக, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக, தேவனுடைய அழைப்புக்கு முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கும்படியாக இன்றைக்கு எழுந்திருக்க ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவன் நமக்கு ஒருவேளை ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்திருக்கலாம். அந்த ஊழிய அழைப்பை நிறைவேற்றும்படியாக நாம் ஆண்டவருக்குள்ள எழுந்திருக்க வேண்டும். இன்னும் நாள் போகட்டும், இன்னும் வருஷங்கள் போகட்டும், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் சீர்படுத்தி விட்டு ஆகட்டும், கடன் பிரச்சனைகளாம் நீக்கி கொண்டு ஆகட்டும் அப்படி என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை சொல்லி சொல்லி ஓட்டி கொண்டிருக்க வேண்டாம். கருத்துல காரியங்களை அர்ப்பணித்து விட்டு தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்து விட்டு எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எனவே அருமையா திடுப்பிள்ளைகளே, எந்தெந்த காரியத்திற்கு நம்மால இன்னும் கீழ்ப்படிய முடியாது இருக்கிறதோ அதை நிறைவேற்றும்படியாய் நாம் கர்த்தருக்குள்ளே ஆவியில் பலனோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட். 52 சங்கீதத்தின் சாரி ஏசாய 52 அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசியுங்கள். இனி உன்னிடத்தில் வருவதில்லை. புதிய ஏற்பாட்டு சபை அசதியாக இருக்க கூடாது. புதிய ஏற்பாட்டு சபை வல்லமையை தரித்து கொண்டு கர்த்தருக்காய் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சியோனே. உன் தூக்கத்தை விட்டு, உன் நிர்விசாரத்தை விட்டு, உன் தேவ பயமற்ற அனுபவத்தை விட்டு, தேவனை விட்டு அகன்று தூரமாய் ஓடுகிற அனுபவத்தை விட்டு நீ ஆண்டவருக்காய் எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மனப்பூர்வமாய் எழும்ப ஆரம்பித்தால் தேவன் உங்களுக்காக எழுந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஸ்தேவான் அவன் ஆண்டவருக்காக துணிச்சலோடு நின்று கொண்டிருக்கின்றான். கற்களை கையில் எடுத்தார்கள், பற்களை கடித்து கொண்டார்கள், கல்லை வீசினார்கள். அவன் சாகிறதுக்கு முன்பு அவன் கீழ் அவன் அவனமாய் துன்பப்படுத்தப்படும் பொழுது பரலோகத்தின் தேவன் அவன் எழுந்து நின்று வரவேற்றார். ஹல்லேலூயா. அருமையாதிட்டு பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காக எழும்பும் பொழுது தேவன் நமக்காக எழும்புவார். 3 எபிரேய வாலிபர்கள், அவர்கள் தாங்கள் அறிந்த யெகோவா தெய்வத்தின் அவ்வளவு பக்தி,
அந்த தெய்வத்தை விட்டு அறிந்த சத்தியத்தை விட்டு வலது இருதுறம் திரும்ப கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருந்தார்கள். வணங்கவே மாட்டோம், செத்தாலும் பரவாயில்லை. அக்கினி சூளை ஏற்றப்பட்டது, ஏழு மடங்காக எரிகின்றது. அதோட தீன் ஆழங்கள் மகா வேகமாக பலாடி தூரம் கீழே மேலே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. தூக்கி போன அத்தனை செத்தார்கள். இவர்களை தூக்கி போட்ட பொழுது கர்த்தருக்காக துணிச்சோடு எழுந்து நின்று அவர்களுக்காக பரலோகத்தின் தேவன் இறங்கி அதே அக்கினியில் அவர்களோடு கூட உலாவ ஆரம்பித்தார். ஹல்லேலூயா! என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம் என்றால் எதுவானால் கர்த்தரினை கைவிட மாட்டார் என்று அவருடைய வல்லமை தரித்து கொண்டு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக செயல்பட துடிச்சலா எழும்புவோம் என்று சொன்னார். தேவன் நமக்காக எழுந்திருப்பார், நம்முடைய வாழ்வை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா! எலியாவுக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தார்கள், ஆனால் எலிசா தவிர எல்லாரும் நிர்விசாரியாக இருந்தாங்க. எலியாவின் கீழே ஏராளமான தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசி புத்திரர்களும் இருந்தார்கள், ஆனால் எலிசா என்ற ஒருவரை தவிர அத்தனை பேர் நிர்விசாரிகளாக இருந்தார்கள். அந்த எலிசா என்ன செய்கிறான்? நீர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பாக உம்மிடத்திலிருந்து அந்த வல்லமை நான் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அந்த வல்லமை பெறுகிற வரைக்கும் அவன் நான் உம்மை விடுவதில்லை என்று எலியாவை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான். நான் பெத்தேலு போனப்பா நீ நில்லு, இல்லையா நானும் வருகிறேன். எரிகோ போறேன், இல்ல நானும் வருகிறேன். நான் யோர்தான் போறேன், இல்ல நானும் வருகிறேன். போயிட்டே இருக்கிறான், போயிட்டே இருக்கிறான். கடைசியில் சொன்னார், நீ நான் போறது நீ பார்த்தா வாங்கிக்கோ அப்படின்னாரு. ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, ஆண்டவருக்காக தைரியமாக இருப்போம் என்றார், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம் என்று சொன்னால் அவர் நமக்காக செயல்படுகிற தேவனாக இருக்கின்றார். காத்திரு சொல். எனவே அந்த உன்னதமான தேவனுடைய விடுதலையும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய புதிதான ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எழுந்திருக்க வேண்டும். எதற்காக எழுந்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை நிறைவேற்ற, அவர் கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்ற, அவருடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்ற, அவர் கொடுக்கிற உன்னதமான வல்லமையை தரித்து கொண்டு நம்முடைய சோம்பல் அசதி நிர்விசாரத்தை விட்டு அவருக்காக நான் எழும்பும்படியாக ஆண்டவர் நமக்கு வாழ்விலே பிரசலார் எதிர்பார்க்கின்றார். இன்னொரு விஷயத்திற்காக நான் எழும்ப வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகம் 2:18 வசனத்தை வாசியுங்கள். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா! நாம் எழுந்து கட்ட வேண்டிய இன்னொரு காரியம், அவர்கள் இடிக்கப்பட்டு கிடக்கின்ற அலங்கத்தை கட்டும்படியாக, எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படி எழும்புகின்றார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் உடைந்து போன அனுபவங்களை நாம் புதுப்பித்து கட்டும்படியாக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்வின் ஆவிக்குரிய வாழ்விலே உடைந்து கிடக்கிற இடங்களை, அனுபவங்களை யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கட்டி தரமாட்டார்கள். கத்த நினைப்பூட்டுவார். செய்தி நேரங்களில், ஆராதனை நேரங்களில் தேவ ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் நினைப்பூட்டுவார். அவ்வளவுதான் ஆண்டவர் செய்யவார். நாம தான் நினைச்சுக்கணும், கட்டும்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் விரும்ப வேண்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில, என் உள்ளான வாழ்வில், என் ஆவிக்குரிய ஜீவியங்கள் உடைந்து போய் இருக்கிறதப்பா, ஒருமனப்பாக செயல்பட முடியல, அன்பாய் நடந்து கொள்ள முடியல, தேவனை மனப்புறமாய் ஆராதிக்க முடியல, தேவனை சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து பல ஆண்கள் ஆகிவிட்டது, அந்த கண்ணீரின் ஜபங்கள் போய்விட்டது, என்னால ஜபிக்க முடியலப்பா, என்னோட ஜீவியம் உடைந்து கிடக்கிறது. உபவாச ஜபங்களுக்கு ஒரு நாள் எல்லா வருஷங்களும் எல்லா வாரமும் தவறாமல் பங்கெடுத்தப்பா, இன்னைக்கு போகணும்னு உபவாச ஜபனாலே மனசு வர மாட்டேங்குது. பைபிள் ஸ்டடிகளாகிலும் இரவு கூடுகையாகிலும் குழு ஜபங்கள் எதுவாக இருந்தால் ஒரு நாள் ஆர்வமாய் பின்பற்றி போய் வந்தேன் ஆண்டவர, இன்னைக்கு என் வாழ்க்கை உடைந்து கிடக்கிறதப்பா, என்னால் அதெல்லாம் பங்கெடுக்க கொள்ள விருப்பமே வரல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா வீட்டில் உட்கார்ந்தால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்டுருவாங்க, ஏன் இன்னைக்கு சச்சு போலன்னு கேட்டுருவாங்க. சந்த வம்பதற்கு சச்சு போயிட்டு வருவோம் நினைக்கிற ஒரு நிர்பந்தமான நிலைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஹல்லேலூயா! அலங்கம் உடைந்து கிடக்கிறது, அலங்கம் இடிந்து கிடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம சரியான நேரத்தில் வந்துட முடியலை. ஒரு நாள் 8 மணி ஆராதனை என்றால் 7:30 வந்து முக்கால் முழங்கால் போட்டோம், ஜபித்தோம், இயேசுப்பா இன்னைக்கு நான் நம்மளோட பாதம் வந்திருக்கேன் ஆசிர்வதிக்கணும்னு சொன்னோம், இன்னைக்கு நடக்கிற ஆராதனையும் ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி ஜபித்தோம்.
இன்னைக்கு நாம 8 மணி ஆராதனைக்கு 9 கால் 9:30 க்குலாம் வந்து சேர்ந்தறோம். என்ன சங்கடமா இருக்கு இல்லையா? நம்மால அன்னைக்கு மாதிரி ஓட முடியல, செயல்பட முடியல. நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு உடைவு இருக்கிறது, அலங்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் திறப்பு விழுந்து விட்டது. எனவேதான் நம்முடைய ஆர்வம் குன்றி போனது, எனவேதான் தேவனோடு உள்ள அந்த வாஞ்சனம் குறைந்து போனது. வேறு பிரச்சனை கிடையாது, வேறு யாரையும் குறை சொல்லவும் வேண்டாம். நிறைய பிரச்சனை வீட்டுல இருக்கலாம், நமக்கு சரியான நேரத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் மற்ற எல்லா காரியங்களுக்கு நான் சரியான டைமுக்கு போகுதானே செய்யறோம். ஆனா தேவனுடைய ஆலயத்துல மட்டும், தேவனை தேடுற காரியத்துல மட்டும், ஜபிக்கிற விஷயத்துல மட்டும், உபவாசத்துல மட்டும் நம்மால பழைய இது போன்று ஓட முடியல, பங்கெடுக்க முடியல, ஆர்வம் காட்ட முடியல. காரணம், நம்முடைய வாவிக்குரிய அலங்கம் எங்கோ விரிசல் விழுந்து இருக்கிறது, எங்கோ உடைப்பு இருக்கிறது, எங்கோ திறப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு பக்கத்துல சத்துரு வஞ்சிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் ஏதோ ஒரு இடத்தை கொடுத்து விட்டோம், அவனுள்ளே நுழைந்து விட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் சமூகத்துல முந்தைய காலத்து மாதிரி பூர்வ நாட்களை போல போராட முடியவே இல்லை, அலங்கம் உடைந்து கிடக்கிறது. இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகின்றார், நான் இங்க இருக்க அத்தனை வீடு அலங்கம் இடிந்து கிடக்கணும்னு சொல்ல வரல. எல்லாரோட வாழ்க்கையிலும் இல்லை, ஏதோ சிலருடைய வாழ்க்கை இருக்கலாம், இல்லை ஏதோ யாரோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம், பழைய மாதிரி முன்ன மாதிரி ஆண்டவரை தேட இயலாம இருக்கலாமே. நான் நிறைய சாக்கு போக்கு சொல்லிடுவோம், அதுக்காக அன்னைக்கு டைம் நிறைய இருந்துச்சு, இன்னைக்கு டைம் இல்லைன்னு சொல்லிக்கொள்வோம், எதோ சொல்லி நான் தப்பிக்கொள்றோம். அதெல்லாம் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதில்லை. நம்முடைய வாழ்வை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், என்னுடைய ஜீவிதத்துல உடைந்து கிடக்கிற இடம் எது என்று கண்டுபிடித்து கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். முந்தின நாட்களை போல அல்ல, நான் ஆண்டவருக்காக எழுந்து செயல்படுவேன் என்று சொல்ற தீர்மானத்துக்கு வர வேண்டும். முந்தின ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும், அங்கே மழை இல்ல, 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை. பாகாலின் தெய்வத்தை அன்று ஆகாபும் அவருடைய மனைவியும் அதை சார்ந்த இஸ்ரேல் மக்கள் பின்பற்றி போனார்கள். தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள், தீர்க்கதரிசியோட வார்த்தைகள் அற்பமாக எண்ணப்பட்டது. எலியா தீர்க்கதரிசி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பிரேசலார், இப்படிப்பட்ட நெருக்கடியான நாட்களில் கர்மேல் பர்வதத்தில் ஒரு போட்டி வைக்கப்படுகிறது. பாகாலின் தெய்வம் தெய்வமா, இஸ்ரேலின் தெய்வனா, யெகோவா தெய்வமா என்று நிரூபிக்கிற நேரம் அது. அதை எப்படி நிரூபிக்க வேண்டும்? அவரவருக்கு ஒரு காளை கொடுக்கப்படுகிறது, அதை பலியிடுங்கள், உங்கள் காளையாகி அந்த பலிபொருள் மேல் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர வேண்டும். எந்த பலி அக்கினியால சாம்பலாக்கப்படுகிறதோ, நாம வைத்த அக்கினி அல்ல, அது வானத்திலிருந்து வர வேண்டுமே, அந்த அக்கினியால எந்த பலி எரிக்கப்படுகிறதோ அந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாகாலின் தெய்வத்தை ஆட்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது, ஒரு மாற்றமும் இல்லை. இப்பொழுது எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கின்றார்? 1 ராஜாக்கள் 18:30 வாசியுங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஹல்லேலூயா. வந்த வேகத்துல பலிபொருளை வெட்டி வைக்கவில்லை. எத்தனையோ ஆண்டு காலங்கள் பலி செலுத்தி வந்த பலிபீடம் தகர்ந்து கிடக்கிறது, அதை முதலாவது செப்பனிட்டான். ஒரு வாரம் உலகத்துல, உலக அலுவல்கள்ல தேவனை விட்டு மறந்து, தேவன் ரொம்ப தூரமாகவே ரொம்ப பிஸியா இருந்தோம். சச்சில ஞாயிற்றுக்கிழமை காலையில ஓடி ஓடி வந்து, வந்த வேகத்துல அன்னிவாசம் பேசிட்டு இருக்க கூடாது. ஹலோ, எல்லாம் இங்கதானே இருக்கிறீங்க. அல்லேலூயா. வந்து அதுதான் சொல்றது, உங்களுக்கு 8 மணி ஆராதனைனா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே வாங்க, இல்ல குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னால வாருங்க. உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கை ஆகிய பலிபீடத்தை செப்பனிட்டு பார்க்க வேண்டும். ஒரு வாரம் உலகத்துல வாழ்ந்தோம் அப்பா, என் அலுவல்களில் நிறைய நேரம் கோவப்பட்டேன், மற்ற இடத்துலலாம் ரொம்ப கரெக்டமா பேசியிருக்கிறேன், சில நாள் காயப்பட்டேன், என்னால சில காயப்பட்டிருக்காங்க, உமக்கு பிரியமில்லாதெல்லாம் செஞ்சம் பார்த்து ஆண்டவர என்னை கழுவும் என்று சொல்லி அந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்க எலியா தீர்க்கதரிசி வந்த வேகத்துல பலியை செலுத்தி கொண்டு போகவில்லை. முதலாவது செய்த காரியம், ஐயோ இத்தனை ஆண்டு காலமாக இந்த பலிபீடம் தகர்ந்து கிடக்கிறது, இந்த தகர்ந்து கிடக்கிற இந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தினால் ஆண்டவர் கோபப்படுவார், தேவன் பலி அங்கீகரிக்க மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு அவர் முதலாவதாக தகர்ந்து கிடக்கிற பலிபீடத்தின் மேல ஓ அதை செப்பனிட ஆரம்பித்து விட்டார், சீர்படுத்த ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. செப்பனிட்டு அதன் பிறகு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து விட்டு அவன் ஒரு சின்ன ஜோம் பண்ணான்,
जन आलूमूह தகர்ந்து கிடக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் கட்டும்படியாக எழுந்திருக்க வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசி நாட்களிலே அன்று வாழ்ந்த ஜனங்களுடைய பரிதாபமான நிலை என்ன என்று சொன்னால், ஓசியா தீர்க்கதரிசனம் 7வது அதிகாரத்தின் அதனுடைய 8-9 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். எப்ராயீம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயீம் திருப்பி போடாத அப்பம் தோல்வியை லவோதிக சபை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3 அப்படினு சொல்றாரு. நிர்பாக்கியமா இருக்கிறது, பரிதவிக்கப்படத்தக்கதாக இருக்கு. ஆனாலும் அது ஒன்றும் அறியாம நான் நல்லா இருக்கிறேன், நான் திருவி சம்பனாக, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று லவோதிக சபை சொல்லி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை வெதுப்பா இருக்கிற, நீ ஒன்னும் அனலாயிருந்தா குளிராயிரு, ஒண்ணுமே இல்லைன்னா உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. அவ்வளவு தேவன் பார்வைக்கு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த லவோதிக்கா சபின்னு சொல்றாங்க. அது குறித்து நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு என் வாழ்க்கையில என் அலங்கம் ஒண்ணுமே உடைக்கப்படலை, நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தனி வாழ்வு உடைந்து கிடக்கிறது என்றால் அந்த வாழ்க்கை கட்டும்படி நாம் எழும்ப வேண்டும். நெகிமிய நாட்களில் மக்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் தீர்மானத்தோடு எழுந்தார்கள், அலங்கத்தையும் கட்டி முடித்தார்கள். அதோடு கூட நிறுத்தவில் பாருங்க, நீங்க நெகிமியாவை தொடர்ந்து படிச்சா தெரியும், அந்த ஜனங்களுக்குள் இருந்த எல்லா சீர்கேடுகளையும் ஆண்டைக்கு சரி பண்ண முடி அவர்கள் எழுந்து நின்றார்கள். ஹல்லேலூயா. தைரியமா நின்றார்கள். ஆண்டவர் ஒரு பெரிய கிரியை அவர்கள் நடுவில் செய்ய ஆரம்பித்தார். எனவே நாம் எழுந்திருக்க வேண்டியவைகள், தேவனுடைய கற்பனைகள் நிறைவேற்றும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். அந்த தேவ பிரசன்னத்தை அணு வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் எழுந்து நிற்க வேண்டும். நம்முடைய உடைந்து போய் கிடக்கிற வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள் சின்ன புண்ணமாக இருக்கிறது, அவைகளை திரும்ப கட்டும்படி நாம் கர்த்தருக்குள்ளே எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொன்று கூட நினைப்பூட்டுகின்றேன், எண்ணாகமம் 25வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசியுங்கள். எண்ணாகமம் 25வது இங்க இஸ்ரவேல் சபைக்குள்ளே பாவம் பிரவேசித்திருக்கிறது. அந்த பாவத்து நிமித்தமாக தேவனுடைய வாதை அங்கு அனுப்பப்பட்டு விடுகிறது. இந்த நேரத்தில் அங்கு பினேகாஸ் நடு சபையிலிருந்து எழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? பொல்லாப்பை சபை விட்டு அகற்றும்படியாக, பாவத்துக்கு விரோதமாய் போராடும்படியாக, பாவத்தின் கிரியில் அழிக்கப்படும்படியாக அவன் நடு சபையிலிருந்து அவன் எழுந்தான். நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, இனி உள்ள காலத்தை இதெல்லாம் சரி பண்ண முடியாது நினைத்துக் கொண்டிருந்தார்கள், இப்படிதான் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டார்கள். சிலர் இந்த காலம் பொல்லாந்ததையா என்றார்கள், என்னென்னமோ சொல்லிக் கொண்டதை சமாளித்தார்கள். ஆனால் ஒரு வாலிபன் அந்த இடத்துல எழுந்தான். ஹல்லேலூயா. ஈட்டியோடு கூட எழுந்தான். பொல்லாப்பை அங்கே வேரோடு இணைய சேர்த்து அவன் குத்தி விட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், இது சமாதானத்தின் உடன்படிக்கை அவனோடு கூட இருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பொல்லாப்பை அகற்றும்படியாக, அக்கிரம கிரியை அகற்றும்படியாக, அது தனி வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், அவைகளுக்கு விரோதமாக நாம் போராட வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும். ஒருவனாக எழுந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். அதை விட்டு அவர்களோடு கூட நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிடவும் கூடாது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகின்றார். பாவங்கள், பொல்லாப்புகள், அக்கிரமங்கள் பெருகிக்கொண்டிருக்கிற காலம். சிறுவர்கள், சிறுமிகள், வாலிபர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி எல்லாரையும் இன்றைக்கு பொல்லாத சாத்தான் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இழுத்து கொண்டிருக்கிற நாட்கள்.
எட்சிக்கப்பட தேவப்பிள்ளாகிய நாமும் இதற்கு விரோதமாக இந்த பொல்லாப்பை அகற்றும்படியாக சபைகள் தூய்மையாக்கப்பட, குடும்பங்கள் தூய்மையாக்கப்பட, தேசத்தின் தூய்மைக்காக தேவ சமூகத்திலே நம்முடைய கரங்களை நாம் விரிக்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை தூய்மைப்படுத்துமையா? தேசத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. வாலிபர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, காப்பாற்றும் ஆண்டவரே என்று நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ப தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம் என்றால் தேவன் தேசத்தில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இங்கே இருக்கின்ற வாலிப சகோதரர்கள், வாலிப சகோதரிகள், நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை காப்பாற்றும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை அழிவிலிருந்து தப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, பாவம் பெருகிறது. ஆண்டவரே, இந்த பாவ கிரியில் எங்கள் உலக தேசத்தை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லா பொல்லாப்பை அகற்றும்படியாக பாவத்தின் கிரியைகளுக்கு எபிரேயர் நிறுவத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பாவத்துக்கு விரோதமாக இரத்த சிந்த தக்கதாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. ஒரு எதிர்த்து நிற்கின்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நம் நடுவில் இருந்து எழும்ப பண்ணுவாராக. கரங்களை தட்டி ஆமே நாமே நாமே நாமே. இன்னொன்றை கூட நினைப்பூட்டி அடுத்த ஒரு பகுதி கூட சொல்லி நிறைவாக்குகின்றேன். மத்திய எழுந்த சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46 வசனத்தை வாசிங்கள். மத்திய எழுந்த சுவிசேஷம் 26வது அதிகாரம் அவருடைய 46வது வசனம். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், போவோம் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவோடு கூட பாட அனுபவிக்க நாம் எழுந்திருக்க வேண்டும். கெத்செமனேயில் ஆண்டவர் ஜெபிக்கும்படி கூப்பிட்டு போகின்றார். அவர்களை தனியே உட்கார வைத்து விட்டு அவர் தூரத்திலே ஜெபம் பண்ணுகிறார். ஒரு திரும்பி வருகிற தூங்குறாங்க, எழுப்பிட்டு போகிறார், இன்னும் தூங்குறாங்க. இப்போ சொல்றாரு, எழுந்திருங்கள், என்னை காட்டி கொண்டு வந்து விட்டான், போவோம் என்று சொல்லி அழைக்கின்றார். இதற்காக அவரோடு கூட பாடுகளை சகிக்கும்படியாக. ஹல்லேலூயா. வெளிப்படுத்த 2 அதிகாரம் 10 வசனத்தில் ஆண்டவர் சபைக்கு சொல்லும் பொழுது, நீ படப்போரு பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, 10 நாள் உபத்திரப்படி ஆகில முடிவறிந்தும் எளிமையாயிரு என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில இயேசுவோடு கூட நான் தனிமையை பாடுபட வேண்டாம். ஆரம்பத்தில் சொன்னது போல எபிரேய வாலிபர்கள் அக்கினி சூழலை தூக்கி போடப்பட்டார்கள். அந்த அக்கினியிலே அவர்கள் தனிமையாக அல்ல, அதே வேதனையிலே அதே கஷ்டத்தின் நடுவில் பரலோகத்தின் தேவன் அவரோடு கூட இறங்கி வந்திருக்கிறார். நாம சந்திக்கிற வேதனையில, நாம சந்திக்கிற பாடுகள்ல, உபத்திரவங்கள்ல நம்முடைய பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அதான் எபிரேய நிருபர் 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவே இருக்கின்றார். அவர் நம்மை போல பாடுபட்டவர், நம்மை போல சோதிக்கப்பட்டவர், நம்மை போல துன்பத்தை அனுபவித்த தேவன். எனவே சோதிக்கப்படுறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். அவரோடு பாடுபட வேண்டும். தீமோத்தேயு பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் பாடுகள் துன்பமே இல்லாத வாழ்க்கை நிறைய தவறாகவே புரிந்து கொண்டார்கள், அப்படி போதிக்கப்படுகிறார்கள். எனவே சர்ச்சுக்கு போனால் இங்கே பாடலாம் தீரணைக்கிறேன், தீர உண்மைதான், நான் தப்பு சொல்லலை. ஆனால் நமக்கு ஒரு சிலுவை இருக்கிறது பாருங்க. ஆண்டு இயேசு என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னார். இயேசுவின் சிலுவை நம்மால் எடுக்க முடியாது, உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற சிலுவை நம்ம யாரும் தூக்க முடியாது. நமக்குன்னு ஆண்டவர் சிலுவை கொடுத்துருக்கிறாரு. அந்த சிலுவையை நான் கண்டிப்பாக எடுத்துச்சான் போனோம். அந்த சிலுவை என்பது பாடுகளையும் நெருக்கத்தையும் வியாகுலங்களுமான வாழ்வை தான் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே இவ்வுலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகள் உண்டு. பிலிப்பியருக்கு பவுல் சொல்லும் பொழுது 29வது அதிகாரத்தின் 29வது வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, பாடுபடும்படி நமக்கு அருளப்பட்டிருக்கிறதே என்று சொல்லுகிறார். பாடுபடும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாராம்? நியமித்து வைத்திருக்கின்றார். 1:29 பாடுபடும்படி, பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே பாடுகள் நமக்குண்டு. இப்படி அநேக உபத்திரங்கள் வழியாக தான் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரப்போகிறோம். ஹல்லேலூயா. பாடுகள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லலை. வருத்தப்பட்டு பாரசவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தான் தருவேன் என்று சொன்னாரே தவிர உங்கள் வருத்தத்தை எல்லாம் நான் மாற்றி விட்டேன் ஆண்டவர் சொல்லலை.
சகேவை பார்க்கும் பொழுது அவன் கூட தங்கும்படி போகிறார்.
தங்கும் போகும் பொழுது பிரேசலார் அவன் குடையெல்லாம் அறிக்கையிட்டான், நாளை தினா திரும்ப கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி தீர்மானம் பண்ணிவிட்டான். ஆஸ்தியெல்லாம் பாதி ஏழையில் கொடுக்கலாம் சொல்லிவிட்டான். இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டு சொன்னார். மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தார் என்று சொல்லி இழந்து போய் கிடந்த சகைவுக்கு திரும்பவும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை ஆபிரகாமின் புத்திரன் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. எனவே நாமும் கூட கர்த்தரை எழுந்திருக்கும் பொழுது பரலோக தகப்பன் ஆசீர்வாதத்திற்கு அவர் அப்பா என்று கூப்பிடுவதற்கு கூட நாம் தகுதியத்துளை போல நாம் நம்முடைய தலைகளை அவர்கள ஏறெடுக்க கூட நம்மால் முடியாத அளவுக்கு அந்த வாழ்க்கை ஒருவேளை உடைந்து போயிருக்கும் என்றால் தேவன் திரும்பவும் நம்மை அவருடைய பிள்ளையாக அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். அவரது மட்டுமல்ல அவரோடு கூட நம்மை ஆளுகை செய்கிறவராகவும் அவரோடு கூட நம்மை உட்கார வைக்கிறவாய் காணப்படுகின்றார். இந்த பகல் நேரத்தில் நம்முடைய உண்மை நிலைமை புரிந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய திருமுகத்தை நிமிஷம் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் அப்படியே தேவ பிரசன்னத்தில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்ற எல்லாருக்கும் எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் உமக்காக உண்ட சமூகத்தில் நான் எழுந்து நிற்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு வாழ்வில் பிரசல இன்னும் ஆகும்படி பிரசன்னத்தினால என்னை நிறைத்தருளும். ஆண்டவரே நான் இழந்து போயிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து நன்மைகளையும் நான் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்தில் நாம் எப்படி அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை உம்முடைய திருப்பாதத்தில் தருகிறேன் ஆண்டவரே. என் வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. என்னை உம்முடைய பிள்ளையாக உம்முடைய சந்ததியாக என்னை மாற்றியிருளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பு சியோ நீ ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சியோ நீ ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரி பீரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரி பீரொளி வீசிடுதே. ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நாடுவே கர்த்தர் தங்கு. துத சேனை தமாகிமயோடிறங்கு, துதிகள் நாடுவே கர்த்தர் தங்கு. ஒரு முறை கூட எழும்பு சியோன எல்லாரும் சேர்ந்து, எழும்பு சியோ நீ ஒளி வந்து எல்லாரும் சத்தமாக ஹல்லேலூயா. யோனே ஒளி வந்ததே இருந்திடு ஆமே. எழும்பு சியோனே, எழும்பு சியோனி ஒளி வந்ததே இருந்திடு விளக்கே. எழும்பு சியோனே, எழும்பு சியோனே, ஹல்லேலூயா. ரிவளவஷ் காரிருளே, காரிருளே கடந்திடுதே கர்த்தரின் பேரிலே. ஆசீர்வாத பெருகிடுதே, துதிகள் நாடுவே கர்த்தர் தந்து. துத சேனை தமாகிமயோடு இறங்க, துதிகள் நாடுவே கர்த்தர் தந்து. துத சேனை தமாகிமயோடு இறங்க, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. அனுபவங்கள் என் வாழ்வில் குறைந்து போய் கிடக்கிறது.
ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நான் ஆண்டவருக்காய் எழுந்து செயல்படும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லு. ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஒப்பு கொடுங்கள், கண்ணீரோடு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை நிலைமையை உணர்ந்து கொண்டு நாம் எழுந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கின்றார். தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றும்படி எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஞானஸ்தான சத்தியத்துக்கு இன்னும் தூரமாக இருக்கின்றோமா? கர்த்தருடைய பந்திக்கெல்லாம் அந்நீராய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தெய்வ வல்லமை இன்னும் தரித்து கொள்ளாமல் சோம்பலாய் அசதியாய் நிர்விசாரமாய் இருந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய தனி வாழ்க்கை என்னும் அலங்கம் உடைந்து கிடக்கிறதை உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆரம்ப நாட்களில் நமக்குள் இருந்த அந்த தெய்வீக வாஞ்சை, தேவ சமூகத்தை குறித்த ஆர்வங்கள், தேவனுடைய ஆலயத்தில் எப்போது போய் நிற்பேன் என்று ஒரு நாள் சொல்லி ஓடி ஓடி வந்தோமே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமுத்திரம் முழங்கால் போட்டு ஜெபித்தோமே, அந்த அனுபவங்கள் உடைந்து கிடக்கிறதா? அது கட்டும்படி எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பொல்லாப்பை அகற்றும்படியாக சபையிலே, குடும்பங்களிலே, தேசத்திலே பாவங்கள் பெருகும் பொழுது அந்த பிணைகாசி போல எழுந்து நிற்க ஆயத்தமா? சபையில் எழுந்து நின்று அந்த பொல்லாப்பை அகற்றும்படி பாவத்துக்கு விரோதமாய் போராடும்படியாக எழுந்து நிற்கின்ற அந்த பிணைகாசோடு கதை உடன்படிக்கப்படினாரு. இன்னைக்கு அநேகரை கதை எழும்பும்படி ஆசை விரும்புகின்றார். வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறவர்களாக எழுந்திருக்கும்படியாக கர்த்தர் நினைப்பு ஊட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இயேசுவோடு பாடுபடும்படியாக. துன்பம் நிறைந்த இந்த உலகத்துல, பாடு நிறைந்த இந்த உலகத்துல அவரோடு கூட நாம் தனிமையாக அல்ல, இயேசுவோடு கூட பாடுபடும்படியாக நம்மை அர்ப்பணிக்க சொல்லுகின்றார். நீங்கள் கர்த்தருக்காக உணர்வடைந்து எழுந்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்க நிந்தை மாறுகிறது. குருடன் என்ற நிந்தையாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு அவ சொல்லினால் நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், அதை கர்த்தர் மாற்றுகின்றார். இழந்து போன தகப்பட்டு ஆசீர்வாதத்தின் முழுமைக்கும் உங்களை கர்த்தர் சொந்தக்காரராக்க போகின்றார். அவரோடு கூட நம்மை உட்கார வைப்பார், அவரோடு ஆளுகை தருவார், அவருடைய சந்தோஷத்தில் நாம் மகிழ்ச்சியாய் அவருடைய இணைந்து நாம் கழிவுற போகின்றோம். ஆண்டவரை தகுதியாக்க முடியாது, பணிப்போமாம். உங்கள் வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, உங்கள் வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரே ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் எழுந்திருக்க வேண்டிய ஒவ்வொரு அனுபவத்தில் நான் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு எழுந்திருக்கேன் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. வாதர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நினைப்பூட்டி கொடுத்த, எனக்குள்ளே உணர்வை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே என்னுடைய உண்மை நிலைமையை நான் அறிந்து கொள்ளும்படி நீர் எனக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே இனி நான் நிர்விசாரமாய் இருப்பதில்லை. ஆண்டவரே இனி நிர்விசாரமாய் இருப்பதில்லை. ஆண்டவரே நான் வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக எழுந்து நிற்பேன். ஆண்டவரே சொல்றீங்க, எத்தனை பேர் சொல்றீங்க? மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்தால் என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நன்மை செய்ய போகின்றார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகின்றார், உங்கள் வாழ்க்கையில் இருக்க நிந்தனைகளை கர்த்தர் மாற்றுவார், உங்களை ஆண்டவர் ஓ இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் அமையன் பரலோக தகப்பனுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்கு உங்களை ஆண்டவர் சுதந்திர வழியாக மாற்றுவார். அவரோடு கூட ஆளுகை, அவரோடு உட்கார வைப்பார், அவருடைய சந்தோஷத்திற்கு உலகளை பிரவேசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே நான் இப்படி விண்ணமாக நான் விழுந்து கிடந்திருக்க கூடாது. ஆண்டவரே கர்த்தருக்காக நான் வைராக்கியத்தோடு எழும்பணும். ஆண்டவரே இது எழுந்திருக்க வேண்டிய காலம். ஆண்டவரே நான் நிர்விசாரமா இருக்க வேண்டிய காலம் அல்லப்பா, நான் கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய காலம். தகப்பனே வாஞ்சியோடு ஆர்வத்தோடு எழுந்திருக்க முடியா, என்னை வேலைப்படுத்தும், என்னை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஆமே நாமே 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 ஆமே. சில உள்ளங்கள் பாரத்தோடு நீங்க ஆண்டோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அன்பு தெய்வ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை நிமித்தம் என் ஆண்டவர் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்குள்ள இருக்கிற நிந்தனைகள் அந்த கண்ணீர்களை கர்த்தர் மாற்றி சமுதாயத்தின் நடுவிலே, குடும்பத்தின் நடுவிலே உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் எழுப்பி நிறுத்துவார். உங்கள் சபையில தேவன் உங்களை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி கதை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏமேலோ ரிபல கரபஷே பெதேதரலா.
நன்றி இயேசுவே. எங்கள் மகா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சந்தோஷ மகிழ்ச்சி மாந்த பரிசுத்த நாளின் வேளை காலை வேளைக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளினுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்த நேரத்திலிருந்து இம்மட்டும் முடிய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறாயா. உமை பாட உமை துதிக்க உம்முடைய அற்புதமான நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டு இந்த நேரத்தில் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் எங்கள் உண்மை நிலைமை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்காய் வைரக்கியத்தோடு தீர்மானத்தோடு கத்திற்காய் எழுந்து செயல்படும்படியாக நீர் எங்களுக்கு நினைப்பூட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர. கதாவை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் என் ஆண்டவர் தாமை தொடர்ந்து பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள பலன் செய்யட்டும் ஆண்டவர. தங்கள் வாழ்வை ஒன்னோடு ஆராய்ந்து பார்த்து உண்மை நிலைமை புரிந்து கொண்டு கத்திற்காய் இன்னும் எழுந்து பிரகாசிக்கும்படியாக சுடராய் மாறும்படியும் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர. உங்களுடைய திரு சமூக வந்த பிள்ளைகள் அனைவரையும் பிதா குமாரி பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் வழி நடத்துவீராக, சுகபலன் கொடுப்பீராக. வேலை நேரங்கள் யாத்திரைகள் வாகன பயணங்கள் தெய்வீக கிருபை பாதுகாவலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சகல தீமைகளுக்கும் பொல்லாங்கடை செல்லா எரிச்சல் விலக்கி காக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கதாவி வேலைக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் தலைமை பாது போதற்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பலவீனங்கள் வியாதி பட்டுகள் இயேசுவின் அதிகாரமுள்ள முற்றிலுமாக நீங்கி அற்புத விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பா நம்ம கரங்களில் தாழ்மையாய் அர்ப்பணிக்கிறோப்பா. எல்லாரையும் ஆசீர்வதியும் இந்த வாரம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே, போதித்து நடத்தும் ஆண்டவரே, ஆமென் ஆலோசகராக நடத்தும் ஆண்டவரே. வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் ஓ இன்ப சத்தத்தை தந்து நடத்துங்கப்பா. அன்பு கரங்களை தாழ்மையாய் அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வாத பிள்ளைகள் போகும் நம்முடைய கிருபை பாதுகாவலோடு இருக்க ஜெபிக்கிறேன். கன மகிமை அனைத்து மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாகிய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. கத்துங்களை ஆசீர்வதிப்பாராக.